ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் நம்ம நேற்றே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னா, ரெடியோ சிலபஸ் பற்றின வீடியோ தான். ரெடியோ சிலபஸ் பற்றி டீச்சர்ஸ் கிட்டே கேட்கும் பொழுது, டீச்சர்ஸ் தங்களுடைய கருத்துக்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில் எதெல்லாம் மாணவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு குறைக்கப்பட்டிருக்கும் பாடங்களை நடத்தி முடிக்க முடியுமா, ஆசிரியர்களின் கருத்து என்ன? இந்த க்வெஸ்சனை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டும் பொழுது டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே ரெடியூஸ் சிலபஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டும் பொழுது, அவங்க பரவாயில்ல, பெஸ்ட்டாக நிறையவே குறைச்சிருக்கீங்க. 100%ல 40% குறைச்சிருக்கீங்க. நிறைய டாபிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க. 60% வந்து வச்சிருக்கிற சொல்லி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது, இந்த சிலபஸை வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, 60% ஆஃப் சிலபஸை வெறும் 3 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண சிலபஸை மீண்டும் மாணவர்கள் மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை பாசிபிள் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரெடியூஸ் சிலபஸில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, மாணவர்கள் ரொம்பவே ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் அப்படியே இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா ரொம்ப டஃப்பான சிலபஸ் அந்த 3 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி மாணவர்களுக்கு ஃபேவரபிள் அப்படின்னா, டீச்சர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எக்ஸாமினேஷன் டேட்ஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறைக்கப்பட்ட சிலபஸில் வந்து இன்னும் குறைப்பாங்களா, இல்லைனா இதில் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவரபிளான விஷயம் தான். டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால மாணவர்கள் நிறைய பேர் இதை ஃபேவரபிளாக எடுத்து இந்த க்வெஸ்சனுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.